ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம டெக்ஸ்டைல் போகலாம். இந்த டெக்ஸ்டைல் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் இருக்குது. இதே இது சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 73 கிலோமீட்டரில் வந்து இந்த டெக்ஸ்டைல் வரும். பவானி அந்த சைடில் வந்து இது வரும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா நல்லா பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லாம் இருக்குது. இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி பிராண்டட் இல்லாத மெட்டீரியல் இருக்கும். இந்த மெயின் பிளாக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிராண்டட் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும், ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும். பட்டு கொஞ்சம் பிராண்டடாக எடுத்துக்கலாம், எல்லா கம்பெனியும் இதில் இருக்குது. ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்ட்ரன்ஸுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பேட்ரி காரு, ட்ரெயின், மினி ட்ரெயின் எல்லாமே இருக்கும். அது போக சில மெட்டீரியல் விற்பனைக்கும் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது எல்லாமே சின்ன சின்ன கடைகள் தான். ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்துட்டுருக்குது. ஏன்னா கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக இருக்குது, அதாவது கோயம்புத்தூர் சேலம் ரெண்டுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிறனால பெரிய அளவுக்கு க்ரௌட் வந்து எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் ஆன் வேஸில் போகிறவங்க, அதாவது சென்னைக்கு போகிறவங்க இல்லைன்னா பெங்களூர் போகிறவங்க, இவங்களுடைய மெட்டீரியல் இவங்க தான் வந்து இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் இதில் ஸ்ட்ரென்த்து கூட்டம் இல்லை. ஸோ ஃப்ரீயாக பண்ணலாம், ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, நாமினல் ப்ரைஸ்லேயும் நம்ம வாங்கலாம். இப்போ ஒரு ரெண்டு ஃப்ளோர் இதில் தான், முதல் ஃப்ளோர் அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இதில் தான், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இதில் தான் மோஸ்ட்லி இருக்குது. பட் நிறைய கடைகள் இருக்குது, நிறையா சின்ன சின்ன கடைகளாக நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே வந்து நானும் ரெகுலராக வந்துட்டுருக்குறோம். அப்பப்போ அதே சேம் கடைகள் தான் அதில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே.